Hi, hello, vanakkam and welcome. A happy day to all Jingle Ka Bimbles who are watching this. Now I'm going to talk about mic testing 1, 2, 3. Mic testing 1. குவாரண்டைன்ல சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். டப்பு நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி மச்சான் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மச்சான், நீ ஏதாவது பண்ணி கொடுவா எனக்கு அப்படின்னா வீடியோ. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும், நமக்கு வரது வாய் மட்டும்தான். சரி பாட்காஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு பாட்காஸ்ட் தெரியாது. சரி எவ்வளோ கலாச்சி சட்டையில் பண்ணலாம், சட்டையில் தெரியாது, இதிலே அரை வர அதிலே அரை வர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் நம்ம தலைவர் வடிவேல் மாதிரி கால் மேலே கால் போட்டு மல்லாண்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டப்பு நம்ம மண்டையில் ஒரு ஐடியா அப்படியே விழுந்துச்சு. ஓ காட், ஸோ அப்போ விழுந்த ஐடியா தான் இந்த டாக் ஷோ. ஸோ இந்த டாக் ஷோவோட பேர் தான் மைக் டெஸ்டிங் 1, 2, 3. ஸோ இப்போ நம்ம இந்த டாக் ஷோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுமே இல்லைங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துவோம், சும்மா வெட்டி ஆளும் உட்காந்து பேச போகிறோம். இந்த ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுகிற கிழவிங்கிறவங்கள அந்த கிழவிங்க மாதிரிலாம் நம்ம எதையாவது ஒன்று இழுத்து அதை பற்றி பேசி கொஞ்ச நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ணுவோமே. வீட்டில் இருந்தாங்க சும்மாவே இருக்குது. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு எல்லோரும் அடித்து துவைச்சி புழிஞ்சு எடுத்த டாபிக், ஒன்றுமே இல்லைங்க. எல்லோரும் கோயில் போய் தேங்க உடையாங்கல்ல, நம்மளும் ஒரு தேங்க டம் அப்படின்னு உடப்போம். என்ன டாபிக்னா குவாரண்டைன் லைஃப். ஸோ அந்த குவாரண்டைன் லைஃப் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்கு, நம்ம என்னென்னா அந்த குவாரண்டைன் லைஃப்பில் இறந்துருக்கோம், நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து குவாரண்டைன் லைஃப், குவாரண்டைன் லைஃப் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்குன்னா, நிறையா ஆண் மகன்கள் அதாவது வீட்டில் இருக்க ஆண்களுக்கு சமயக்கட்டு எங்கே இருக்குது அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம அம்மாக்கள்லாம் சமைப்பாங்க, வீட்டில் இருக்க பெண்மணிகள் சமைப்பாங்க. அவங்க சமைக்கும் போது ஒரு விதமான ஒரு உணவு ஒன்று செஞ்சு வைப்பாங்க. அந்த உணவுக்கு பேர் வந்துட்டு செஞ்சுட்டு தான் வைக்கணும். நான் செய்யும் போதே அதுக்கு பேர் வைக்க முடியாது, செஞ்சுட்டு தான் அதுக்கு என்ன பேர்னு வைக்கணும். ஆனால் ஆண்மகன்கள் சமைக்கும் போது அதில் ஒரு டேஸ்ட், ஒரு தனி டேஸ்ட் ஒன்று அப்படி வரும். ஸோ இந்த குவாரண்டைன் லைஃப்பில் இன்னும் நிறையா கேம்ஸ் வந்துட்டு பசங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க. தாயம், பல்லாங்குழி, பாண்டி இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட தாயம் ட்ரை பண்ணேன், ஆனால் எங்கள் அம்மா என்னை தோக்கடிச்சிருச்சு. பையனு கூட பார்க்காம ஈறு தாயம் மூணு போட்டு என்னை தோக்க அடிச்சிருச்சு எங்கள் அம்மா. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு ஆண்டர் என்ன பண்ணுறது, நமக்கு அது விளாட்டு விளாட தெரியாது. இன்னும் நம்ம பசங்களாக இருக்காங்க, பொழுது நிற்கும் என்ன திரும்ப பண்ணுறேன். தம்பி என்னப்பா பண்ணுற, காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கல்ல, நான் டென்த்து படிக்குது, டென்த்து புக்கையே தொடுறது இல்லை, உட்காந்து பப்ஜியாக விளாண்டுட்டுறானுங்க. இன்னைக்கு அந்த பரிச்சை வச்சு நீங்கள் எல்லாம் காலி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் அந்த லெவன்த்து பசங்க ரொம்ப பாவங்க, ஒரே ஒரு பரிச்சை, அந்த ஒரு பரிச்சையை வைக்காமல் அதை மாற்றி வச்சு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை சாரி லெவன்த்து கைஸ், ஐ வில் ப்ரே ஃபார் யூ. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டானுங்க, ஆனால் வெறும் ஆன்லைன் கிளாஸாக வச்சு கொலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அதெல்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும், அட்டன் பண்ணால் தானே இன்டர்வல் மார்க்கு, இல்லைன்னா இன்டர்வல் மார்க் போட மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே அட்டன் பண்ணணும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பயங்கரமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணணும், என்னென்னா மத்தியானம் காலேஜில் சும்மா சாப்பிட்டுட்டு கிளாஸில் போய் உட்காந்தோம்னா வாட்டி செம்சி ஒன்று நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு பாட்டு ஒன்று காதில் வந்து ஒலிக்கும், அப்படியே கண்டு பேசவும் முடியாது அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. வேறு வழி இல்லை, ஆனால் பார்த்து தான் ஆகணும், ஆனால் பேச முடியாது. எஸ்எஸ்ஏ சொன்ன மாதிரி இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி பாப்பாய் ஆனால் பேச முடியாது, பாப்பாய் ஆனால் பேச முடியாது. அந்த வழியை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 குத்தி 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 ரத்தம் 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 உள்ளே உள்ளே உள்ளேன்னு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க நம்ம பசங்க. ஸோ இந்த மாதிரியான பல செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. உண்மையிலேங்க
நம்ம அடுத்து பார்க்க போகிறாங்க வீட்லேயே பாவப்பட்ட ஜனம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி பசங்க என்ன பண்ணுறது, உங்கள் தலையிலலாம் எழுதக்கூடாத விதிரா பேர பசங்களா, நான் என்ன பண்ண சொல்லுங்க. உங்களை யார் போயிட்டு அவனா கதை தந்துட்டு கமான் கமான்னா நீ தான் எனக்கு சம்பளம்னு போய் உள்ளே உளுத்த உளுந்து விட்டு போய் வேலை கொடுக்குறா. என் வேலை கொடுக்குறேன்னா இதே நீ வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தா வீட்டில் காரை கொடுத்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தா தான் வீட்டுக்கு லைட்டை கொடுத்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம், உன் லைட்டை ரிப்பேர் பண்ண முடியாது. சரி ஒரு ஃபேனை கொடுத்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களை யாருக்கு ஐடி படிக்க சொன்னா, கண்டதை படிச்சு விட்டு போய் ஐடியில் உழுவ வேண்டியது. இப்போ வந்து விட்டு குத்துதே குடையுதுன்னா உட்காந்து வேலை செய்யடா, வேலை செஞ்சா உனக்கு சம்பளம். அடுத்ததான் நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு கொஞ்சம் பாவப்பட்ட கேட்டகரியில் தான் வருவாங்க. யாருன்னா வீட்டில் இருக்க தாய்மார்கள். ஏன்னா நம்மள மாதிரி பசங்க வந்துட்டு வெளியே போவோம், சாப்பிடுவோம், இந்த கேக்கை கேக்கை வெட்டுவோம், திம்புவோம், இதை பூசிப்போம், இந்த மாதிரியே ஜாலியாக இருந்து சாப்பிட்டே பழகிட்டோமா, வீட்டில் இருந்தால் பசிக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வீட்டில் பொட்டு கடப்பா சக்கடப்பெல்லாம் திருடி தின்னு கிடப்போம். இந்த காம்ப்ளான் பூஸ்ட் இதெல்லாத்தையும் இதெல்லாம் தின்னதை பார்த்தா நம்ம அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 10 நிமிஷம் திருவாடி அம்மா சாப்பாடு, அம்மா தீனி, அம்மா சோறு, அம்மா சோறுமோ 2-3 வாட்டி பார்ப்பேன், 4 வாட்டி அம்மா சோறு அப்படின்னு செருப்பு இப்போ தானே தின்ட்டு போனேன், செருப்பு ஒத்துக்கி புருஷனுக்கு போடு. எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருந்தது எவ்வளோ எவ்வளோ தெரியுமா நல்லது. காலையில் 12-11 மணி மேலே எந்திரிப்போம். எந்திரிச்சுட்டு அப்படியே பொறுமையாக பல்ல விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு. நம்ம வந்துட்டு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸோ போயிட்டால் மத்தியானம் சாப்பாடு. ஆனால் அப்போ தான் நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு பசங்களோட அப்படியே ஜாலியாக பேசிட்டு திருப்பி வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு 3 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு கேமை போட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சுன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வித்து பூஸ்டெல்லாம் சாப்பிட்டு அப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு ரொட்டீனாக வளர்த்துட்டோம். இப்போ திடீர்னு வந்து ஒருத்தனை கூப்பிட்டு நீ வேலைக்கு போனாலும் அவன் யோசிப்பான், ஐயோ இத்தனை நாள் ஜாலியாக இருந்துட்டோமே இனிமேல் அங்கே போனால் பாசு திட்டுவானே அப்படின்னு யோசிப்பான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவ்வளோ நாள் நம்ம ஜாலியாக இருந்துட்டோம், அங்கே போனால் எச்சடி கேள்வி கேட்பாரு அப்படின்னு நமக்கு தோணும். என்ன பண்ணுறது, நம்ம இந்த லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கடந்து போகிறது தானே வாழ்க்கை, தலைவரி சொல்லியிருக்காரு, கடந்து போகிறது தான் வாழ்க்கை, கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இருக்கிற அந்தந்த மொமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் போதும். நீங்கள் வந்துட்டு இந்த மொமெண்ட்டை தேடி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மொமெண்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த மொமெண்ட்டை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுற ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அதோட முடிச்சுக்கோங்க. குவாரண்டைன் ஆனாலும் சரி, நீங்கள் வெளியே ஓபிக் போனாலும் சரி, அந்தந்த மொமெண்ட்டை அந்தந்த மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி வாழாதீங்க. அந்த மொமெண்ட் இவ்வளோ தாண்டா என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழுங்க, கண்டிப்பாக வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஸோ எங்களுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க டாக்டர்ஸ், நர்சஸ் அப்புறம் வெளியில் இருக்க போலீஸ் மேன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ். தமிழில் சொன்னால் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ நன்றி நன்றி நன்றி. அண்டர் தன் மைக் ஆஃப் இண்டி கிளம்புற தோஸ் முகமது அண்ட் முகமது லுக்மானாக்கி இன்னொரு அக்கேஷன் சந்திப்போம். டாடா பை பாய். ஒரு நிமிஷம் மறக்காமல் அந்த 6 o'clock கீழே இருக்குது லைக் ஷேர், அப்புறம் என்ன பற்றி தான் திருக்குன்னா அந்த கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் போட்டுங்க. லாஸ்ட்டாக அதுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன பண்ண போறாங்க தெரியல.